சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இப்ப வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சு அதுக்கப்புறம் அதை நிறுத்தி வச்சு அது தொடர்பான ஆலோசனையில தலைமை வழக்கறிஞரோடு ஈடுபடுறாரு. அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து அரசியல் சாசனத்துக்கு கம்ப்ளீட்டா விரோதமான ஒரு செயல். முன் யோசனை இல்லாம இது பண்ணிட்டாரு. ரொம்ப பெரிய பெரிய அதிகார தாமம், பெரிய அதிகாரி, என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி பண்ணதை கடுமையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டிக்டட்டோரியல் ஆட்டிடியூட் தான். அது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பல பேர் அதை பேங்க்ரேட் பண்றாங்க, பல எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்கள். அதாவது அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் மேட்டர்ஸ்ல ஆளுநர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், குறிப்பாக சிஎம் அட்வைஸ்ல தான் ஆக்ட் பண்ண முடியும். தனக்கு ஒன்றும் தனி அதிகாரம் இதுல கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகள்ல இருக்கு. பொம்மை, குறிப்பாக பொம்மை கேஸ், 1994, அப்புறம் சிவராஜ் சிங் சௌஹான் கேஸ், 2020, அதுல கிளியராக சொல்லிட்டாங்க. இப்ப அட்டார்னி ஜெனரல் வேற என்ன சொல்ல போறாரு? ஒரு டைம் வந்து வேஸ்ட் பண்றதுதான் அதுதான் இந்த இவரு. அதாவது யாரோ ஆலோசனை சொன்னாங்களோ, டெல்லியில கேட்டாரான்னு தெரியல, இல்லைன்னா எதுக்கு திருப்பியும் அது வாபஸ் வாங்குறாரு. அதனால இந்த கவர்னரை உடனே வாபஸ் வாங்க வேண்டும். இந்த கவர்னர் ஷுட் பி ரீகால்ட் இம்மிடியட்லி. அதுதான் இந்த பல மோசமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காரு. ஆனா இந்த இது வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் திரும்ப முடியாது. அவருடைய பதவி இப்போ ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக போயிடுச்சு. எல்லாரும் சிரிக்கக்கூடிய ஒரு ஆபீஸாக போயிடுது இந்த கவர்னர் வந்து. தனி முறையில் ஏதோ போறாரு. அவருக்கு ஒரு விதமான சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் கிடைக்கல, மக்கள் மத்தியில். ஏதோ சில கோஷ்டிகள், சில அந்த கட்சிகளை சேர்ந்த ஒன்று ரெண்டு பேர் ஏதோ பேசுறாங்களே தவிர ஒரு விதமான ஆதரவும் இவருக்கு இங்கு கிடையாது. அதனால இவரை உடனே இவரை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும், வாபஸ் வாங்க வேண்டும் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட். ஈடுபட்டிருக்காங்களா சில பேர் எனக்கு தெரியாது. இப்போ இது பார்த்தா வந்து இவர் ரொம்ப அவசரமாக இதை முடிவு செய்து இது பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு மினிஸ்டர் ஹோல்ட்ஸ் இஸ் ஆஃபீஸ் ஒன்லி அட் மை பிளஷர் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுக்கொண்டு இது பண்ணார். அதாவது ஒரு சர்வாதிகார போக்கு தானே அது, கவர்னர் ஆலோசனை. இது இப்போ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். குடியரசுத் தலைவரோ இல்லை ஆளுநரோ அவங்க வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும் போது அதுக்கு சில முறை இருக்கு, அதுக்கு சில நார்ம்ஸ் இருக்கு. அதுல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரை இப்ப வந்து அவராவே அப்பாயின்ட் பண்ண முடியுமா? ஒரு மினிஸ்டரை, ஒரு அமைச்சரை வந்து ஆளுநர் வந்து தானாகவே ஒரு அமைச்சரை அப்பாயின்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதே அதாவது முதலமைச்சர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாதான் அதை ஆளுநர் அதை பின்பற்ற வேண்டும். அமைச்சரவையில ஆளுநரோட தலையீடு, அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கறதா பெரிய சர்ச்சையாகி இருக்கு. இந்த நிலையில தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்கலாம் சார்? அவங்க வந்து அரசியல் ரீதியாக எடுக்கலாம், ரெண்டாவது சட்ட ஹை கோர்ட்ஸுக்கு போகலாம், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா அவரே வாபஸ் வாங்கிட்டாரு. இப்ப வந்து அது ஒரு ஃபேஸ் சேவிங் இதுவாக தான் இருக்கு. அதாவது கோர்ட்டுக்கு போய் இதை கிளியராக வாதாட வேண்டும். ஆனா அது அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகமே இல்லை, என்ன முடிவு வரும்னு சொல்லி, என்ன தீர்ப்பு வரும்னு சொல்லி எனக்கு சந்தேகமே இல்லை கோர்ட்ஸ்ல. ஏன்னா அதுல சுப்ரீம் கோர்ட்டோட பல ஜட்மெண்ட்ஸுக்கு யார் அதுக்கு எதிராக போறாங்க? இந்த விஷயம் ரொம்ப குயிக்கா முடிக்க வேண்டியது. அட்டார்னி ஜெனரலாம் ஒரு நல்ல படித்தவர், அவர் வந்து இந்த மாதிரி இதில் ஆதரிக்க மாட்டாரு தான் நான் நினைக்கிறேன். அவர் டைம் வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கு அப்படின்னு. இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி சார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.